என்னோட ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் இந்த மெட்டியோலி ராஜம்மாவோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து எறா தொக்கு பண்ண போகிறேன். அது வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எறா தொக்குக்கு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது கடைசியில் போடுறதுக்கான கரம் மசாலா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், இது தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம், இதுக்கு சும்மா வச்சுருக்கேன். இது மஞ்சப்பொடி, எறா, இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இது தக்காளி, தேவையான எண்ணெய், உப்பு தேவைக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிப்போம்மா. இப்போ நம்ம வந்து இதில் நான் வந்து க்ளீனாக ஒரு தவா வச்சுருக்கேன், நான் அதை ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். தவா கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே இது நான் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த எண்ணெயை நான் இதில் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லையா. இப்போ இது ஏன் இவ்வளோ எண்ணெய் நான் ஊற்றுறேன்னா, லாஸ்டில் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இப்போ இது இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிரும். ஏன்னா எறா தொக்கு பண்ணும்போது அதை ஒட்டாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா தான் நிற்கும். லாஸ்ட்டில் நீங்களே பாருங்கள், அதில் எண்ணெய் தெரியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, சீரகம் சீரகம் போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, போட்டு ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியும். லேசாக அப்படி பொரிஞ்சு வரும்போது பாருங்கள், இப்போ தான் பொரியுது. நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது நம்ம இந்த எடுத்து வச்சு நல்ல கருவேப்பிலை நல்லா போட்டாக்கா வந்து அந்த கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலைக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் ரொம்ப கருக விடக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு இப்போ நான் வந்து வெங்காயம் போட்டேன் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன். இப்போ இதை நான் நல்லா வதக்கிடுறேன். கொஞ்சம் லைட்டாக திறந்து வரும்போது, எதுக்கு இவ்வளோ கருவேப்பிலை போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை வந்து தூக்கி போடக்கூடாது. சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோடு நம்ம சாப்பிட்டோம்னா தான் முடிக்கு நல்லது, கண்ணுக்கு கண் பார்வைக்கு நல்லது. கருவேப்பிலை எவ்வளோ எவ்வளோ நம்ம ஆகாரத்தில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. இன்னொன்று வந்து இப்போ இந்த இதில் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. என்ன நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு போட்டேன்னா, இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் போட போகிறோம்.
கொஞ்சம் காரத்துக்கு தாந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் நிறைய சாப்பிடுறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாவே போட்டுக்கலாம் இது வந்து எல்லாமே கலந்த தூள் இதுல வந்து எல்லாமே கலந்திருக்கு மிளகு சீரகம் எல்லாமே கலந்திருக்கு அதனால இப்போ நமக்கு வந்து मिगू ना कुछ वदम मंजपुड़ मंजपुड़ தக்காளி இருக்கு இல்லையா தக்காளி இருக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து நான் வந்து எப்படினா இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுட்டோம் தக்காளி கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டோம்னா சீக்கிரமா தக்காளி வெந்துரும் அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி ஏத்துறோம் நல்லா வதக்கி இப்போ வந்து தக்காளி நல்ல குழைய வெந்துச்சு பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க எரை போட போறேன் எரை போட்டேன் ஓ யூசுவலா எரைல வந்து எல்லாரும் தண்ணி கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா அந்த எரை நல்ல வேகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் எரை வந்து இதல போட்டு மசாலாவோட எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிட்டேன் எரைய நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ இந்த மசாலா போட்டாச்சு எரை போட்டாச்சு இப்போ எரை வந்து கொஞ்சம் அது வேகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் இப்போ எரையிலே தண்ணி இருக்கும் இப்போ வந்து நம்ம இப்போ எரை போட்டோம் இல்லையா எரை போட்டு நல்லா வதக்கும் போதே பாத்தீங்கன்னா எரால இருந்து தண்ணி நிறைய வெளியில வரும் ஏன்னா அப்பதான் அந்த எரா சுருண்டு அது கடல்ல நீர்ல இருந்து வர்றதுனால அதுல தண்ணி நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இத கொஞ்சம் நேரம் வேக விட்டு தண்ணி எல்லாம் வத்தணும் கத்தி சுண்டி வரும்போது ஃபினிஷிங் அப்படின்றது நான் சொல்றேன் உங்களுக்கு एरावोड तन्नी सुंडी मसाला पदत्तले वो गरम मसाला ना पड़े एरावाले रोम वासन कुड़ा अभी नम्म वीटले समच्चोना और पत्त वीटकाग अंद वासन ऐन एरावुक्कु अप्पडि और विशेषमान அதனால இந்த எரா தொக்க இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும் அதனால ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம பாக்கலாம் இப்போ வந்து நான் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா இத வந்து நான் பொடியா நறுக்கி இருக்கேன் இப்போ நான் இத கார்னிஷ் பண்றேன் கார்னிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி இலை இதல போட்டுறோம் போட்டு கொஞ்ச நல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு வதக்கு அப்படி வதக்கி எடுத்துட்டோம்னா நல்ல அந்த கொத்தமல்லியோட மணம் எல்லாம் சேர்ந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல இந்த எரா தொக்கு பண்ணி சாப்பிடுங்க எங்க வீட்ல எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்
ना वो अभी उटणुंग कंपा उंग वीटल नहीं समको इंबिशिंग रेडी आंग ना इतक वो चिना डेकेशन पड़पे एड़ी इं नम्बर रेडी पता एपी नल्का उंग वीटल समच से पात सापे ओके एपी अभी नहीं इतना पड़ी उंग वीटल समच पांग एपी वो कमेंट पड़ूंग अब लाइक पड़नों शेर पड़नों कमेंट पड़े बेल आइकॉन प्रेस पड़ूंग सरिया थैंक यू।